ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் இரவு வணக்கங்க. நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனுங்க. இன்றைக்கி நம்ம விலாக் இங்கேருந்து தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரெயின் விலாகுங்க, ஒரு சூப்பரான ட்ரெயின், சூப்பரான ரூட்டில் இன்றைக்கி தான் இனாகரல் பண்ண போகிறாங்க. அந்த இனாகரலில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அது எந்த ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் பை வீக்லி எக்ஸ்பிரஸ்ங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ரன், அதில் தான் நம்ம இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஸ்டேஷன் தாங்க தூத்துக்குடி ஸ்டேஷன். வந்து இங்கேருந்து சென்னைக்கு டெய்லி ட்ரெயின் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு, அதே மாதிரி மைசூருக்கு ஒரு ட்ரெயின் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து குஜராத் மாநிலம் ஓட்காவுக்கு ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் திருநெல்வேலி, திருச்செந்தூர், வாஞ்சி, மணியாச்சி இந்த மூணு ஊர்களுக்குமே டெய்லியுமே ட்ரெயின் ரன் ஆகிட்டுருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம பை வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப போகுதுங்க. ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெல்கம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெடி பண்ணியிருப்பாங்கங்க. ஒரு சிப்பிக்குள்ளே முத்து இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, வெல்கம் டு பிஎல் சிட்டி. சூப்பராக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், கார் பார்க்கிங் நிறுத்துறதுக்கே ரொம்ப ஸ்பேசியஸான இடம் கொடுத்துருக்காங்க. செம்ம நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பஸ் ட்ராவல் தான் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெயின் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இனாகரல் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணது கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்குது, ட்ராவல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாகவே பார்த்துடலாங்க. ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்ததும் ரைட் சைடில் திரும்பினீங்க அப்படின்னா டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் கொடுக்குற இடமும் இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷினும் இருக்குங்க, மிஷின்லேயே நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். அதுபோக நீங்கள் யூடிஎஸ் ஆப்லேயுமே வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து கிளம்புற ட்ரெயின்ஸோட ஃபேர் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே வரும்போதே அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு மிஷின் இருக்கும், அதுலேயுமே நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து ஐஆர்சிடிசியோட ஒரு கேண்டீன் ஒன்று இருக்குங்க. ஸ்டேஷன் உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே நம்ம வண்டி ரெடியாக நிற்கிது பார்த்தீங்களா, இந்த வண்டி தாங்க. மேட்டுப்பாளையம்லேருந்து தூத்துக்குடிக்கு காலையில் தான் வந்திருக்கு, இப்போ நைட் சர்வீஸாக இங்கேருந்து கிளம்ப போகுதுங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின், சூப்பரான ரூட்டில் ரெண்டாக போகுதுங்க. தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையமுக்கு மதுரை, பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் வழியாக ரன் ஆக போதுங்க. இந்த வண்டி பிராண்ட் நியூ வண்டி தாங்க வந்திருக்கு. அதாவது பெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, புது வண்டி கிடையாது. ஆல்ரெடி ஓடிட்டு இருந்த வண்டியை பெட்டியெலாம் நீட்டாக பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த வண்டியோட இனாகரல் ஃபங்க்ஷன் வந்து மேட்டுப்பாளையமில் ஜூலை 19th பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 20, நம்ம இன்றைக்கி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாதுங்க. நம்ம வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 16766, தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் பை வீக்லி எக்ஸ்பிரஸ்ங்க. தூத்துக்குடியிலேருந்து வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கிளம்புங்க, மேட்டுப்பாளையத்திலிருந்து வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கிளம்புவோம். இந்த வண்டியோட கோச் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு எஸ்எல்ஆர்டி இருக்குங்க, அது பக்கத்திலே ரெண்டு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த வண்டியில் தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் அன்ரிசர்வ்டில் 145 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே அளவு கோயம்புத்தூர் போனீங்க அப்படின்னா 135 ரூபாங்க. ஒரு 135 ரூபீஸில் நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிடலாங்க. நம்ம வண்டியில் செகண்ட் ஏசி ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க, அதுக்குள்ள சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்ங்க தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும். அதுவே கோயம்புத்தூர் வரைக்கும்னா 950 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் ரெண்டு தேர்ட் ஏசி கோச்சஸ் இருக்குங்க. இந்த கோச்சஸில் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையமுக்கு 705 ரூபாயும் கோயம்புத்தூருக்கு 670 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த வண்டியில் மொத்தம் 9 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குங்க, S1லேருந்து S9 வரைக்கும். இந்த வண்டியில் ஸ்லீப்பர் கோச்சஸோட ஃபேர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் 265 ரூபாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா 245 ரூபாங்க. இதோட புக்கிங் சார்ஜ் தனியாக வருங்க. ஸோ டோட்டலாக நம்ம வண்டியில் 18 கோச்சஸுங்க, 9 ஸ்லீப்பர் கோச்சஸ், 1 செகண்ட் ஏசி, 2 தேர்ட் ஏசி, 4 அன்ரிசர்வ்டு, 2 எஸ்எல்ஆர்டிங்க. மொத்தம் 18 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் நியூ மாதிரி தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க, பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி. நீங்கள் டோர்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் செக் பண்ணலாம் எப்படி நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தாங்க லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் ஸ்டேஷன் கிடையாது, ட்ராக்குமே கிடையாதுங்க. இதோட முடிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் டெட் எண்டு, இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ தூத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளாட்ஃபார்ம் தாங்க இருக்கும் அதிகபட்சமாகவும். ஏன்னா சின்ன ஸ்டேஷன் தான், இப்போ தான் ரெனவேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டேஷனில் ரிட்டையர் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. இங்கே உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட நம்ம வந்து அதை டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கலாம். தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூருக்கு கோவிடுக்கு முன்னாடி ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ் ஓடிட்டு இருந்துச்சுங்க.
அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாஞ்சிமணியாச்சு போயிட்டு அங்கே நாகர்கோயிலேருந்து வரக்கூடிய ஒரு ட்ரெயினில் லிங்க் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது அப்படி தான் ரன் ஆகிட்டு இருந்தது. பட் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் எக்ஸ்பிரஸை டோட்டலாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடிக்கு ட்ரெயினே கிடையாது கோயம்புத்தூர்லேருந்து. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ட்ரெயின் கிடச்சிருக்கு. அதுவுமே வந்து பை வீக்லியே தான் கிடச்சிருக்கு. ரூட்டும் பார்த்தீங்கன்னா வேறு ரூட் தான், தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும். அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஈரோடு, மதுரை, ஈரோடு, கரூர் இந்த வழியாக போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த வழியாக போகுதுங்க. இங்கே பாருங்களேன், நம்ம தலைவனை சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. நீட்டாக மாலையெல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கங்க. பட் இனாகரல் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த ஒரு டெக்கரேஷன் ஒர்க் மட்டும்தானாங்க இங்கே. சூப்பராக இருக்கலாம் வண்டி பார்க்குறதுக்கு. நம்ம வண்டிக்கு எங்கேயுமே இன்ஜின் ரிவர்சல் கிடையாதுங்க. இந்த இன்ஜின் தான் தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் நம்மளால் பில்ட் பண்ண போதுங்க இன்றைக்கி. நம்ம 9:00 வரும்போது எந்த ஒரு டெக்கரேட் ஒர்க்குமே நடக்கலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. சூப்பராக டெக்கரேட் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாலை பார்த்தீங்களா சூப்பராக போட்டிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாலை போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ட்ரெயின், அதனால தான் இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே வந்து தூத்துக்குடி மக்களுக்கு கோயம்புத்தூர் போகிறதுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டியே இல்லாமல் இருந்தது. இது மூலமாக அவங்களுக்கு மறுபடியும் ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடச்சிருக்கு. இதுவுமே வீக்லி ஃபுல்லாக ரன் பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பை வீக்லியாக தான் ரன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது அண்டர்சைடு கம்பார்ட்மெண்ட்ங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது அந்த எஸ்எல்ஆர்டிக்கு அடுத்த கோச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்கங்க. சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீனாக பண்ணியிருக்காங்க. கேங் பாத்ரூமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு கூட்டம்லாம் இல்லைங்க இன்றைக்கி. ஏன்னா இந்த பக்கம் வந்து ரொம்ப காலியாக தான் இருக்குது. மேபி பேக் சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அதையும் பார்த்துடலாங்க. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் தாங்க காலியாக இருக்குது. பட் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக தாங்க இருக்குது. நிறைய மக்கள் இருக்காங்க. இவங்களாம் ட்ராவல் பண்ண வந்தவங்களா இல்லை ட்ரெயினை ஃபஸ்ட் இனாகரல்ன்றதுனால ட்ரெயினை பார்க்க வந்தவங்களான்னு தெரியல. நம்ம வண்டி கிளம்பும் போது தாங்க தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உள்ளே போகிறது ஸ்லீப்பர் கோச்சஸ்ங்க. எல்லா பக்கமுமே பெயிண்டிங் ஒர்க்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. கேங் பாத்லாம் செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. அதையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஃபேன் கரெக்டாக இருக்குது, லைட்டெல்லாம் கரெக்டாக ஆன் ஆகுது. சார்ஜிங் பாயிண்ட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சார்ஜ் போட்டோன்னே அதுவுமே ஒர்க் ஆகுதுங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் பார்த்தீங்களா நீட்டாக இருக்குங்க. ஸோ செம்ம சூப்பரான ட்ரெயின்ங்க. ஒரு சூப்பரான ஜேர்னி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்ம் நின்றுட்டுருக்குங்க. இது வந்து தூத்துக்குடியிலேருந்து வாஞ்சி மணியாச்சி வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷலாக ஓடிட்டுருக்கு. அதுக்கான கதையை நான் அப்புறம் சொல்கிறேங்க, எதுக்காக இந்த வண்டியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் புக் பண்ணியிருக்கிறது ஸ்லீப்பர் கிளாஸ் தாங்க. S5 தான் எனக்கு சீட் கிடச்சிருக்கு. அதுவும் வந்து மிடில் பர்த் தாங்க கிடச்சிருக்கு. அப்பர் லோயர் எதுவுமே கிடைக்கல, மிடில் தான் கிடச்சிருக்கு. இன்னும் டைம் இருக்குங்க நம்ம வண்டிக்கு. 10:50 தான். இப்போ பார்த்திங்கன்னா 10:25 தான் ஆகுது. ஸோ மக்கள் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்லாம் இப்போ தான் ஃபுல் ஆகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி இனாகரல் சர்வீஸ்ன்றதுனால இங்கே எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் அண்ட் வாட்டர் பாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. இங்கே பார்த்திங்களா ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறாங்க. இதுதாங்க அவங்க கொடுத்தது. ஸ்வீட் பார்த்தீங்கன்னா லட்டு இருக்குது, ஒரு வாட்டர் பாட்டிலுங்க 250 ml. தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு இன்னொரு ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:30 தூத்துக்குடியிலேருந்து வாஞ்சி மணியாச்சிக்கு ஒரு ஸ்பெஷல் வண்டி கிளம்புங்க. இந்த வண்டி தாங்க அது. இந்த வண்டியில் கிளம்பி நம்ம இங்கேருந்து வாஞ்சி மணியாச்சி போயிடணுங்க. நமக்கு நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூருக்கு டெய்லியுமே ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வண்டியில் நம்ம ஏறிக்கலாங்க. இந்த வண்டி போனதுக்கப்புறம் தான் அது வரும். ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், இல்லைனா அன்ரிசர்வ்டும் போய்க்கலாங்க. இவ்வளோதாங்க தூத்துக்குடி ஸ்டேஷன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ராக் இருக்குங்க. இந்த பக்கம் 2 ட்ராக், அந்த பக்கம் 2 ட்ராக், அவ்வளோதாங்க. ரொம்ப குட்டியான ஸ்டேஷன் தான். தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி பேட்டரி கார் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே கொண்டு வந்துட்டாங்கங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வசதி, ஒரு ஃபெசிலிட்டி தாங்க இது. கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி நமது முதல் பயணத்தை தொடங்கிடுச்சுங்க நம்ம வண்டி. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:55 ஆகுதுங்க. தூத்துக்குடி டு மேட்டுப்பாளையம் பை வீக்லி எக்ஸ்பிரஸோட ஃபஸ்ட்டு ரன்னுங்க. ஒரு 5 நிமிஷம் டிலேயில் தான் நம்ம வண்டி கிளம்புது. செம்ம ஃபுல்லுங்க வண்டி. ஆல்மோஸ்ட் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபுல்லாக தாங்க இருக்குது. அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டுமே ஓரளவுக்கு ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க.
இன்றைக்கி தாங்க இந்த இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு ஜேர்னி. ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னியே வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக தாங்க போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்கள விட அவங்கள சென்டாப் பண்ண வந்தவங்க தாங்க அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு ட்ரையலை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்காங்கங்க. ஸோ ரொம்பவுமே சூப்பரான விஷயங்க இந்த பகுதி மக்களுக்கு வந்து தூத்துக்குடி திருச்செந்தூர்லேருந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு வந்து ஒரு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கிறது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான விஷயங்க. இந்த பகுதி மக்கள் வந்து பழனி, பொள்ளாச்சி இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கும் இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. பழனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணிக்கெலாம் போயிடுங்க. ஸோ ஒரு சூப்பரான டைமிங் தாங்க இது. நம்ம இங்கேருந்து கிளம்பி பழனிக்கு போயிட்டு சாமியெலாம் கும்பிட்டு நைட்டு இதே வண்டியிலே நம்ம ரிட்டர்ன் ஆகிடலாங்க. ஸோ இந்த வண்டி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கதான் இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெகுலர் வண்டியாகவே மாறுங்க. ஸோ வெயிட் பண்ணலாம், எப்போ ரெகுலர் வண்டியாக மாறுதுன்னு சொல்லிட்டு. தூத்துக்குடி ஸ்டேஷனில் கிளம்புற நம்ம வண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் தாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. இடையில எங்கேயுமே ஸ்டாப் கொடுக்கல. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு அடுத்து இருக்கிற தூத்துக்குடி மேலூர் அந்த ஸ்டாப் கூட கொடுத்துருக்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியோட பழைய பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் ரெண்டுமே பக்கம். புது பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப பக்கங்க. ஸோ வில்லேஜ்லேருந்து வர்ற மக்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி அப்படியே இந்த ஸ்டேஷன்லேருந்து ஏறிக்கலாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. இந்த வண்டியோட ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு அடுத்து மேட்டுப்பாளையம் தாங்க. கோயம்புத்தூருக்கு அடுத்து எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. இன்னொரு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வாஞ்சி மணியாச்சியும் போத்தனூருக்கும் இந்த வண்டியில் ஸ்டாப் கொடுக்கலாங்க. ஸோ அது ரெண்டுமே ஒரு மேஜரான ஸ்டாப் தான், அது கொடுத்துருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரோட அடுத்த முனையமாக வந்து போத்தனூர் மாறப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது போத்தனூரில் ஒரு ஸ்டாப் கொடுத்துருந்தானே ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும். வாஞ்சி மணியாச்சியும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க என்னென்னு தெரியலங்க. ஸோ மேபி ஃப்யூச்சரில் இதுக்கு ஏதோ சேஞ்சஸ் இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. நம்ம இப்போது வாஞ்சி மணியாச்சி ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம வண்டிக்கு இங்கே ஸ்டாப்பேஜ் கிடையாது, அப்படியே ஸ்கிப் பண்ணி தாங்க போகும். நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வண்டி 11:40 வாஞ்சி மணியாச்சி வருங்க. நம்ம 10:30 தூத்துக்குடியிலேருந்து ஒரு வண்டி கிளம்புது பார்த்தீங்களா, அந்த வண்டி இங்கே வந்து ஹால்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கேருந்து 11:40 நமக்கு அந்த வண்டி இருக்குங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக வருங்க. தூத்துக்குடியில் 10:50 கிளம்புற வண்டி அதிகாலை 6:30 கோயம்புத்தூர் போயிடுங்க. மேட்டுப்பாளையம் டைம் பார்த்தீங்கன்னா 7:40. நம்ம வண்டி மதுரைக்கு அதிகாலை 1:30 போகுங்க. அதுக்கப்புறம் பழனிக்கு பார்த்தீங்கன்னா 3:05 ரீச் ஆகிடும். பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா 4:45. நம்ம வண்டிக்கு ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்கங்க. பழனிக்கும் பொள்ளாச்சிக்கும் நடுவில், பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில், கோயம்புத்தூருக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் நடுவில். ஸோ ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம 10 நிமிஷம் டிலேயில் தாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னா தூத்துக்குடியில் கிளம்புனதே 5 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு, இதுக்கு இடையில கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. ஸோ 10 நிமிஷம் டிலேயில் தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாங்க மார்னிங் எந்த டைமுக்கு ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு இருக்கேங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு நம்ம எங்கே எந்திரிக்கிறோமோ அங்கேருந்து அடுத்த ட்ராவலை கண்டினியூ பண்ணுறேங்க. குட் நைட், காலைல பார்க்கலாம்.
குட் மார்னிங் காய்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுதுங்க. சரியான மலைங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவுங்க. கிணத்துக்கடவு ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம வண்டி இப்போ போயிட்டுருக்கு. செம மலைங்க இந்த பக்கம். எங்கேருந்து மழை ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிலங்க. மேலே அப்படியே தனியாக விழுந்துட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா சரியான மழை பெஞ்சிட்ருக்குங்க. இப்போ தான் வந்து கிணத்துக்கடவு உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கேயுமே நம்ம வண்டிக்கு ஸ்டாப் இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சுங்க. 15 நிமிஷம் அட்வான்ஸாகவே நம்ம வண்டி வந்துருச்சுங்க. 5:30 மணிக்கு தான் இங்கே வரணும். 5:30 வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷமாக நம்ம வண்டி கிணத்துக்கடவுல தாங்க நின்றுட்டுருக்கு. இது வந்து சிங்கிள் ட்ராக் தான். ஸோ கிராசிங்காக போட்டிருக்காங்க போல். லெஃப்ட் சைடில் நிற்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டுருக்கிற அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ்ஸுங்க. உங்களுக்கே தெரியும் இந்த வண்டி எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. மன்னார்குடியிலேருந்து நம்ம செம்மொழி எக்ஸ்பிரஸ் வருது பார்த்திங்களா, அந்த வண்டி தாங்க கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி அன்ரிசர்வ்டு ஸ்பெஷலாக தான் வண்டி ஓடிட்டுருக்கு. அஞ்சே காலுக்கு வந்த வண்டி 45 நிமிஷம் கழித்து 6 மணிக்கு கிணத்துக்கடவுலேருந்து கிளம்பிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷன் தாங்க. செம சூப்பர் கிளைமேட்டுங்க. அதிகாலை நேரத்தில் மழையோட மழையாக சூப்பராக இருக்குங்க. இந்த மான்சூன் டைமுக்கு நம்ம கேரளா கூட போக வேணாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஏரியா பக்கம் வந்தாலே போதுங்க, செம சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ போத்தனூர் ரீச் பண்ணிட்டோங்க. நம்ம வண்டிக்கு இங்கே ஸ்டாப் கிடையாது, ஸ்கிப் பண்ணி தான் போகிறோம். கோயம்புத்தூரோட அடுத்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா போத்தனூர் தாங்க. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. பிட்லைன் போடுறதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஐஆர்சிடிசியில் வெயிட்டிங்கில் இருக்குங்க பிட்லைனுக்காக. அந்த அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா இங்கே பிட்லைன் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட செகண்ட் டெர்மினல் போத்தனூர் தாங்க. இங்கேருந்து ஏகப்பட்ட ட்ரெயினாக ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இடப்பற்றாக்குறையினால ஏகப்பட்ட ட்ரெயின்லாம் ரன் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இது வந்து ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இங்கேருந்து நமக்கு நிறைய ட்ரெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட எல்லா ட்ரெயினும் இந்த வழியாக தாங்க போகுது. கோயம்புத்தூர்லேருந்து இந்த வழியாக தான் போகுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டிகள்லாம் இருகூர் ஜங்ஷன்லேருந்து டேரெக்டாக போத்தனூர் வந்துட்டு இங்கேருந்து கேரளா போகுதுங்க. ஸோ இது வந்து ஒரு டெர்மினலாக மாற்றிட்டாங்க அப்படின்னா நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பழமையான கட்டிடம்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஒரு வரலாற்று திருப்புமிக்க இடம் தாங்க இந்த போத்தனூர் ஜங்ஷன் வந்து. ஸோ இதை டெர்மினலாக மாற்றிட்டாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மக்களுக்கும் சரி இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் சரி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:37 ஆகுதுங்க. ஒரு 7 நிமிஷம் டிலேயில் தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். 6:30 மணிக்கு வர வேண்டிய வண்டி 6:37 ஆகுதுங்க. சூப்பர் கிளைமேட்டுங்க கோயம்புத்தூரில். இப்போ வரைக்கும் மழை பெய்யாத மாதிரி இருந்தது. நம்ம வண்டி உள்ளே என்டர் ஆனோடனே அப்படியே சாரல் மலை விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. செம்ம ஜேர்னிங்க தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். வண்டியிலேருந்து 80% மக்கள் இங்கேவே இறங்கிட்டாங்கங்க. ஸோ கோயம்புத்தூர் வர்றதுக்கு இந்த வண்டி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தூத்துக்குடியிலேருந்து. மலையோட மலையாக நம்ம வண்டி கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையமுக்கு கிளம்பிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுதுங்க. ஒரு 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் இங்கேருந்து கிளம்பியிருக்கு. நல்ல மலைங்க. ஒரு 5 நிமிஷம் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சரியான மலைங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில். கோயம்புத்தூருக்கு அடுத்து நம்ம வண்டிக்கு ஸ்டாப் கிடையாதுங்க மேட்டுப்பாளையம் வரைக்கும். கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் நான் ஸ்டாப் தான். ஸ்லாக் டைம் நிறையவே கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் 6:30 தான் ஆகுது. பார்க்கலாங்க 7:40 தான் டைமு, எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தூத்துக்குடியை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து ஊட்டி, கோத்தகிரி, பழனி, பொள்ளாச்சி, வால்பாறை இந்த மாதிரி பகுதிகளுக்கு சுற்றுலா போகிறதுக்கு இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாங்க. வியாழக்கிழமை கிளம்புற இந்த வண்டியில் நைட்டு கிளம்பி நம்ம வெள்ளிக்கிழமை அதிகாலை மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணிட்டு இங்கேருந்து ஊட்டி, கோத்தகிரி இதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மறுபடியும் இந்த வண்டி மேட்டுப்பாளையம் வந்து தூத்துக்குடி கிளம்புங்க. ஸோ அந்த வண்டியில் நம்ம ஊருக்கு போயிடலாங்க.
ஒரு சூப்பரான ட்ராவலாக இருக்குங்க. ஏன்னா வந்து வியாழக்கிழமை நைட்டு கிளம்பி ஒரு மூணு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி இதே வண்டியில் நம்ம ஊருக்கு போயிடலாங்க. நமக்கு டிக்கெட் ஃபேரும் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். நம்ம ஆம்னி பஸ்ஸில் மற்ற பஸ்லலாம் வந்தோம் அப்படின்னா டிக்கெட் ஃபேர் அதிகமாக இருக்கும், நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய செலவாகும். பட் இந்த ட்ரெயினில் வர்றது மூலமாக நம்ம கொஞ்சம் செலவை கம்மி பண்ணிவிட்டு நிறைய பிளேசஸ் வந்து விசிட் பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மக்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தாங்க. இந்த வண்டியை நம்ம டெய்லியாக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னுமுமே மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியிலேருந்து நிறைய மாணவர்கள் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. நான் அங்கே தூத்துக்குடி ஸ்டேஷன்லேயே பார்த்தேன், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னொரு சின்ன சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட டைமிங் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னுமே ஒரு சூப்பரான ட்ராவலை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. அது எப்படின்னு பார்த்தோன்னா, தூத்துக்குடியிலேருந்து நைட்டு 10:50 கிளம்புற வண்டி அடுத்த நாள் காலையில் 7:40 தாங்க மேட்டுப்பாளையம் வருது. ஆனால் 7:15 மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு ஒரு டாய் ட்ரெயின் போகுங்க. அதில் ட்ராவல் பண்ணால் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த ட்ரெயினை கேட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வண்டியை ஒரு 6:30 மாதிரி மேட்டுப்பாளையத்துக்கு ரீச் பண்ண வச்சாங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி டைமிங்கை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா தூத்துக்குடி மக்களும் டாய் ட்ரெயினில் ஊட்டி போகிறதுக்கு இன்னுமே ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ ஃப்யூச்சரில் இதுக்கான கொஞ்சம் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் வண்டியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டாப் நாச்சுங்க. கிட்டத்தட்ட 110 தாங்க வண்டி ரன் ஆகிட்டுருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் 424 கிலோமீட்டர்ஸுங்க. இந்த கிலோமீட்டர்ஸை வந்து நம்ம வண்டி 8:50 கிராஸ் பண்ணதுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 ஹால்ட்டுங்க இந்த வண்டிக்கு. நம்ம இப்போது மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:15. 7:40 வர வேண்டிய வண்டி 7:15 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 25 minutes ஏர்லியராகவே வந்தாச்சுங்க. செம்ம சூப்பரான ட்ராவலுங்க தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும். நான் தூங்கின கேப்பில் வண்டி எந்த ஸ்பீடில் வந்துச்சுன்னு தெரியல, பட் நான் முழிச்சிருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பீட் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. 275 ரூபாயில் சூப்பராக தூங்கிட்டு தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வண்டி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குழந்தைங்களோட போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு தூக்கம் தூங்கிட்டு போயிடலாங்க இங்கேருந்து. ஸோ நிறைய மக்கள் இந்த வண்டியை இன்னி அதிகமாக யூஸ் பண்ண தான் நமக்கு வந்து இது ரெகுலராகவே மாற்றுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் இறங்கியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இறங்கிட்டாங்க. இந்த ட்ராவல் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க. ஒரு இனாகிரல் டேயில் நம்ம ட்ராவல் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.